ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என் குட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என் குட்டீஸ் அதாவது பூனை குட்டினாலே ரொம்ப நம்ம கூட நல்லா பழகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டாய் கார் டாயெல்லாம் பார்த்தா செம்மையாக அது கூட விளையாடும், அது தள்ளி தள்ளி விடும். இதெல்லாம் பார்த்தா பாலெல்லாம் பார்த்தா செம்ம செம்மையாக விளையாடும். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்துச்சோன்னே ரெண்டு பூனை வெளியில் நின்றுச்சு, அதுவும் ரொம்ப பசியாக கத்துற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பால் வச்சோம், அது பாலோட சத்து இது கேட்டுட்டு வந்துருச்சு. அதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போது பால் எப்படி குடிக்கணும்னு கூட தெரில. நாங்கள் தான் ஸ்பூனை வச்சு கஷ்டப்பட்டு கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அது பாவம் குளிர் தாங்க முடியல. ரீசெண்டாக அந்த இது வெள்ளம் வரும்போது தான் அது வந்துச்சு. என்ன ஆச்சு, இந்த மாதிரி தூக்கி தூக்கி விளையாட்டுனால அதுக்கு தூக்குறது ஃபஸ்ட்டு எப்படி தூக்கணும்னு எங்களுக்கு தெரில. வயிற்றை பிடிச்சி தூக்கும் போது அது கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் வயிற்றை பிடிச்சி தூக்கக்கூடாது, இந்த மாதிரி அந்த கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும்னு சொன்னால். அது நிறைய பேர் நானும் முன்னாடிலாம் முன்னாடி வீடியோஸ்லாம் தூக்கியிருக்கேன். நிறைய பேர் கொடுமைப்படுத்தாதீங்க, அதுக்கு வலிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி தான் தூக்கணும், நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, முயல் குட்டி மாதிரி அதே பார்த்துட்ருக்கு எங்கள் டோரையே. யானே தெரில, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் அது கூட விளையாடல, ரொம்ப ஜாலியாக நல்ல செம்மையாக விளையாண்டோம். அது கூட கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. பூனை கூட விளையாடுறதுனால அது ரொம்ப குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு நல்லா இருக்கும். ரெண்டு பூனைலாம் இருந்தால் ஒன்று ஒன்றுக்கு ஒன்றுக்கும் அடிச்சுக்கும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி விளையாடுதுன்னு.